வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினமொரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ரொம்பவும் ஒரு எளிமையான குறள். சரிங்களா, எளிமையான குறள், அதே நேரத்தில் ரொம்பவும் இனிமையான குறள். இந்த குறளினுடைய பொருளை விளக்கி சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா குறளை வாசிக்கும் போதே உங்களுக்கு அதோட பொருளும் எளிமையாக புரிஞ்சிடும். சரிங்களா, அவ்வளவு எளிமையாக எழுதப்பட்ட குறள் இது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், குறளை சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லாக எடுத்து விலகி சொல்லி அதுக்கப்புறம் அதனுடைய ஒட்டுமொத்த பொருளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த முயற்சியாக தான் இதை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த குறளையுமே அதே வகையில் ஒவ்வொரு சொல்லாக நம்ம பார்க்கலாம். பிள்ளைங்களா, குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். என் என்ப அப்படிங்கிறது, என் அப்படின்னா என்ன பொருள், என்னன்னா எண்களை சொல்லுது, எண்கள். சரிங்களா, நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லுது. சரிங்களா, சுருக்கமா ஆப்டிடியூட தான் என் அப்படிங்கிற சொல்லால் வள்ளுவர் குறிக்கிறார். சரிங்களா, ஆப்டிடியூடு, மேக்ஸ், சரிங்களா, நம்பர்ஸ், இதைத்தான் வள்ளுவர் என் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கிறார். அப்ப என் அடுத்த சொல் என்ப. என்பனா என்னன்னா எனப்படுபவை அப்படிங்கிறது அதோட பொருள். என்ப அப்படிங்கிறது எனப்படுபவை அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இந்த எனப்படுபவை அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம என்ன இலக்கண குறிப்பு சொல்லுவோம், வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்ப இந்த என்ப என்பதற்கு வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லலாம். அற்றினை பன்மை பெயர், அற்றினை பன்மை பெயர். மேல மொத்தம் இதுல மூணு என்ப வரும். இங்க ஒரு என்ப, அதே போல இங்க ஒரு என்ப, இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா அற்றினை பன்மை பெயர்கள். சரிங்களா, அது போக இங்க ஒரு என்பை என்ப வரும், அதை நான் அப்புறம் சொல்றேன். சரிங்களா, மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு என்பவும் அற்றினை பன்மை பெயர். சரிங்களா, ஏன்னா வினையாளனையும் பெயரா இருக்கு. எண்கள் எனப்படுபவை. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஏனை அப்படிங்கிறாரு. ஏனை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ஏனை அப்படின்னா மற்றும் அப்படிங்கிறது அதோட பொருள். சரிங்களா, எண்கள் எனப்படுபவை மற்றும் எழுத்தென்ப, எழுத்துக்கள் எனப்படுபவை. எண்கள் எனப்படுபவை மற்றும் எழுத்துக்கள் எனப்படுபவை இவ்விரண்டும், இந்த இரண்டும் கண் என்ப அப்படிங்கிறார். கண் அப்படின்னா நமக்கு தெரியும், விழிகளை சொல்லுது. சரிங்களா, கண் என்ப, என்பனா எனப்படும். சரிங்களா, மேல பார்த்த என்ப வந்து எனப்படுபவை அப்படின்னு பெயர் சொல். இங்க என்ப என்பது வினை முற்று. சரிங்களா, அப்ப மேல இருக்கக்கூடிய என்ப பெயர் சொல், கீழே இருக்கக்கூடிய என்ப வினை சொல். சரிங்களா, அதாவது உயர்தினை பன்மை வினை முற்று, கீழே இருக்கக்கூடியது வினை முற்று இது. உயர்தினை பன்மை வினை முற்று, மேல இருக்கக்கூடிய என்ப அற்றினை பன்மை பெயர் சொல். சரிங்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண் எனப்படும் அப்படிங்கிறார், கண் எனப்படும், கண் என்று அழைக்கப்படும். எது மேல சொல்ல அந்த எண்ணும் எழுத்தும் கண் என்று அழைக்கப்படுமா, யாருக்கு, வாழும் உயிர்க்கு அப்படின்ட்டார். வாழும் உயிர்க்குனா யாரு, நாம தான். சரிங்களா, நமக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணை போல இருக்குமா. சரிங்களா, கண் என்று அழைக்கப்படுமா, வாழும் உயிர்களுக்கு எண்ணும் எழுத்தும் தான் கண் என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, இந்த வாழும் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா, அது ஒரு பெயரச்சம், பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒட்டுமொத்த குறளினுடைய பொருளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா, இதே மாதிரியான இன்னொரு எளிமையான குறளோட வந்து உங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.